ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुराज्ञेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः पेज नंबर 132 132 ஸ்லோகம் 200 சாரி இதுல இருந்து படிப்போமா 131 எடுத்துக்கோங்க ஸ்லோகம் 213 ஸ்ரீ குருர் உவாச சத்யமுக்தம் த்வயா வித்வன் निपुणोऽसि विचारणे अहमादिविकारास्ते तदभावोऽयमप्यनु सर्वे येनानुभूयन्ते यस्वयं नानुभूयते तमात्मानं वेदितारं विद्धि बुद्ध्यासु सूक्ष्मया तत्साक्षिकं भवेत्तत् यद्येनानुभूयते कस्याप्यननुभूतार्थे साक्षित्वं नोपयुज्यते असौ स्वसाक्षिको भावः यतस्वेनानुभूयते अतः परं स्वयं साक्षात् प्रत्यगात्मा न चेतरः Excellent. சிஷ்யனுடைய முக்கியமான 7 கேள்வி 31வது ஸ்லோகமா 49வது ஸ்லோகத்துல வந்து கேட்ட கேள்வி வந்து குரு வந்து முடிச்சுட்டு
முடிச்ச பிறகு என்ன ஆகுறது அப்படின்னா சிஷ்யன் இமீடியட்டா இன்னொரு கேள்வியானது கேட்கப்படுறது கேட்கிறார். அதுல வந்து ஆத்ம அனாத்மா விவேகம் ஏழாவது கேள்வி வந்து ஆத்ம அனாத்மா விவேகம் நீங்க சொன்னீங்க எது அனாத்மா எது ஆத்மாங்கிற விவரம் கிடைச்சது அது புரிஞ்சது. அப்போ இந்த பஞ்ச கோஷங்கள் அனாத்மா இந்த பஞ்ச கோஷம் அல்லது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயமானது பஞ்ச கோஷமா இருக்கிறது. இதில் எல்லாம் இது எல்லாவற்றிலும் நான் நான் என்கிற அடையாளம் நான் நான் என்கிற ஐடென்டிட்டி ஆனது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சிச்சுவேஷன் கேத்த மாதிரி டைத்துக்கு ஏத்த மாதிரி மாறிண்டே இருக்கே தவிர பட் பேசிக் என்ன அப்படின்னா இந்த உடம்பு அதுல இருக்கக்கூடிய மனசு இதுதான் நான் அப்படிங்கிற தவறான எண்ணம். அதனால அது அனாத்மா நான் என்று நினைப்பதனால் என்ன ஆகிறது பந்தம் துக்கம் துயரம் கஷ்டம் சம்சாரம் புனரபி ஜர்ணம் புனரபி மரணம் இப்படி போயிட்டே இருக்கிறது. ஏன்னா இது அனாத்மாவுடைய ஸ்வபாவம். அந்த அனாத்மாக்கு இது எல்லாம் நேச்சுரல். புரியுறது இல்லையா? ஒரு காலத்துல இருக்கும் இன்னொரு காலத்துல போயிடும். அதனால என்ன ஆயிடுறது அப்படின்னா அகம் நான் என்கிற சப்தத்துக்கு இந்த பஞ்ச கோஷமானது இருப்பதனால் நானும் ஒரு நாள் இல்லாம போயிடுவேன் எனக்கு கஷ்டம் எனக்கு துக்கம் எனக்கு சம்சாரம் அப்படின்னு இருந்துண்டு அப்படி இருந்தா மட்டும் பரவாயில்ல நேச்சுரலா சந்தோஷமா எல்லா துக்கத்தோட நம்ம இருப்போமே அப்படியானால் அப்படியும் நம்மளால இருக்க முடியாது. என்ன பண்ணினா எந்த ஜோசியர்கிட்ட போனா எந்த பரிகாரம் பண்ணினா எந்த க்ஷேத்ராடம் பண்ணினா எந்த நதியில குளிச்சா எந்த சாரதாம் பண்ணினோம்னா என்னெல்லாம் பண்ணினோம்னா என்னுடைய துக்கம் எல்லாம் தீரும் இன்னைக்குதான் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்க போறியோ அப்படின்னு தொடர்ந்து பிரார்த்தனை அடந்து நடந்துட்டே இருக்கிறது. அப்போ துக்கம் துயரம் அப்படின்னு இருக்கிறத நம்ம நேச்சுரலா இருந்துட்டோம்னா தனியா ஒரு பிரார்த்தனை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் என்ன நன்னா வை நிம்மதியா வை அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்ப என்ன ஆகிறது அப்படின்னா நான்கிற விஷயத்துக்கு தவறான இது பண்ணி அதுல இருந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா அது என்னுடைய இயல்பான ஸ்வரூபம் கிடையாது அது என்னுடைய இயல்பான தன்மை கிடையாது அதனால அதுல நிலைத்து இருக்க முடியல. எதுல சொல்றேன் துக்க துயர சம்சாரத்துல சொல்றேன். அப்போ நேச்சுரலா என்னுடைய இயல்பானது பூரண ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கறதுனால சைத்தன்ய ஸ்வரூபம்ங்கிறதுனால அது புரியாததுனால இவ்வளவு கஷ்டங்கள் கஷ்டங்கள் பட்டு இருக்கேன். மேக்சிமம் கஷ்டம் எங்க தெரியுமோ இருக்கிறது இருக்கக்கூடாது இப்ப இருக்கிற கஷ்டம் வந்துடக்கூடாது. புரியுறதா? இப்ப கஷ்டம் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வந்துடக்கூடாது இப்ப இருக்கிற கஷ்டம் இமீடியட்டா போயிடணும். அப்படி நம்ம ஜென்மாதியா வந்து தவிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த பஞ்சகோஷ விவேகம் மூலியமா என்ன புரியுறது அப்படின்னா நான்கிற அடையாளம் அந்த பஞ்சகோஷத்தை மேல வைப்பதனால் அது வெறுமனே ஒரு பிராந்தி ஒரு மிஸ்டேக். அதை எப்படி நீக்க முடியும்னா ப்ராப்பரா ஆத்ம அனாத்மா விசாரம் பண்ணிட்டோம்னா புரியுறதா ப்ராப்பரா இந்த அனாலிசிஸ் படிச்சு புரிஞ்சுட்டோமே ஆனால் ஈஸியா நமக்கு இதுல இருந்து விஷயமானது புரிஞ்சு போயிடும். புரியறதுனால அந்த பந்தமானது சம்சாரமானது நீக்கப்படுறது. அப்ப புரியற மட்டும் படிக்கணும் படிக்கிற படிக்க படிக்க புரியும். புரியுறதா? ஆனா என்னது நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் எல்லாம் என்னெல்லாம் நம்ம சாதனையை மேற்கொண்டிருக்கோமோ என்னெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமோ சின்னதா ஒரு தீர்த்த யாத்திரை போனாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு நாலு நாள் பத்து நாள்ல நமக்கு வந்து பலன் கிடைச்சிடணும். இல்லைன்னா அந்த இடம் சரியில்லை மேபி வேற இடம் ட்ரை பண்ணலாம். நமக்கு எல்லாமே பலன் வந்து இமீடியட்டா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வரணும். இல்லையா வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் வேற ஒரு விஷயத்த அட்டம் பண்ணுவோம். அதுதான் நம்மளுடைய இயல்பான பழக்கம். அப்ப இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா இது நேச்சுரலாவே இந்த சம்சாரமானது ஜென்மாதியா வருது கல்ப கோட்டி வருஷங்களா வருது. சும்மா நினைச்சு பாருங்களேன் சிருஷ்டி இருந்ததுல இருந்து என்ன சிருஷ்டி வந்ததுல இருந்து நம்ம சம்சாரத்துல விழுந்துட்டு இருக்கோம்னு அப்படி நினைச்சு பாத்துக்கோங்களேன். கரெக்டா? நராணாம் நரஜென்ம கல்ப கோட்டி புண்ணியா புண்ணியா கோட்டி பிகி கோட்டி ஜென்ம பிகி அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்ற. அப்ப சிருஷ்டி ஆரம்பத்திலேருந்து நம்ம இந்த சம்சாரத்துல உழுண்டு இந்த ஜென்மால வந்து நம்ம சாஸ்திரமானது உபதேசமானது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணணும் இந்த ஜென்மால இந்த டைத்துல நமக்கு கிடைச்சிருக்க கூடிய இந்த டீச்சிங்க தயவு செய்து விட்டுறக்கூடாது எங்கேயுமே டிவியேட் ஆயிடக்கூடாது.
இதுதான் ப்ரையாரிட்டி. எங்க கிளாஸ் எப்ப கிளாஸோ அது நமக்கு ப்ரையாரிட்டியா இருக்கணும். பிளஸ் படிச்ச விஷயத்தை கொஞ்சம் கேட்டுண்டு அதற்கு சப்போர்ட்டா வந்து நமக்கு ஹோம்ஒர்க்கான கொஞ்சம் டைம் நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல மிச்சது எல்லாவற்றையும் கொஞ்சம் குறைச்சிண்டு இதுக்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். எவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அதிகமான நேரம் சாஸ்திர படிப்புல கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து இந்த ஜென்மாதி விஷயமானது நமக்கு இந்த ஜென்மாலேயே நீங்கிவிடும். புரியுதா? அப்போ நமக்கு என்ன நிறைய சோர்ஸ் இருக்கு, அங்க போய் அதை பண்ணலாம். சத்சங்கத்துக்கும் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு, ரிலீஜியஸ் லைஃப்ல ஏகப்பட்ட இன்வால்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே உத்தமம், எல்லாமே கரெக்ட், எதுவுமே வந்து தப்பு கிடையாது, எதையுமே தாழ்த்தி பேசவில்லை. ஆனால் ஆனால் இந்த சாஸ்திர படிப்புக்கு சாஸ்திர விசாரத்துக்கு நம்ம ப்ரையாரிட்டி நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி கொடுக்கவில்லை என்றால் இந்த விசாரமானது நமக்கு சித்திக்காது. எந்த அனாலிசிஸ், எந்த எந்த சாஸ்திரத்தை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு ஆழ்ந்து யோசிச்சு நன்கு புரிய வேண்டுமோ, புரியற மட்டும் தீவிரமா இதை படிச்சு புரிஞ்சுக்க வேண்டுமோ, நிறைய வாட்டி இதை திருப்பி திருப்பி கேட்கணுமோ, அதற்கான குவாலிட்டி டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இந்த சம்சாரமானது தொடர்ந்து கண்டினியூ ஆகும். எவ்வளவுதான் நம்ம எவ்வளவுதான் ரிலீஜியஸ் லைஃப்ல ஈடுபட்டாலும் திரும்பி திரும்பி நம்மள கிளாஸ் கேட்கறதுக்கான ஏற்பாடு தான் பகவான் நமக்கு பலனா கொடுக்க முடியுமே தவிர, அப்படியே கை தலையில கைய வச்சு அப்படியே நம்மளுடைய துக்க துயரங்களை கட்டுன்னு நீக்கிட்டாருன்னா அது டெம்பரரியா இருக்கும். பர்மனண்டா இந்த சம்சார துக்க துயரம் டோட்டலா அழிய வேண்டும் அப்படின்னாக்க இந்த சம்சாரம் ஒண்ணு எனக்கு இருக்கு அப்படிங்கிற பிராந்தி நீங்கணும். அந்த பிராந்தி தான் அகம் பாடி, அகம் மைண்ட் அப்படிங்கிற பிராந்திய சொல்லி அது பஞ்சகோஷம், பஞ்சகோஷம் விவேகம் மூலியமா இந்த பிராந்தியானது நீக்கப்படுறது. அந்த பிராந்தி நீக்கப்படுறதுனால, பிராந்தினா என்ன, குழப்பம், கன்ஃபியூஷன், எரர், மிஸ்டேக், அந்த கன்ஃபியூஷன் நீக்கப்படுறதுனால எது மிஞ்சி இருக்கிறதோ, எதை கொண்டு இந்த பஞ்சகோஷா அன்னமயம் நான் அல்ல, மனோமயம் நான் அல்ல, ஆனந்தமயம் நான் அல்லன்னு எதை கொண்டு எந்த அறிவை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கினேனோ அந்த அறிவு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. அந்த அறிவு வந்து கான்சியஸ்னஸ், அந்த அறிவு வந்து அவேர்னஸ், உணர்வு, சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் தான் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆனந்தமயத்தை, எப்படி வந்து விஞ்ஞானமயத்தை, எப்படி வந்து மனோமயத்தை, எப்படி வந்து பிராணமயத்தை, அன்னமயத்தை எப்படி நம்ம ஒரு அனுபவமா ஒரு விஷயமாக நம்ம அனுபவிச்சோமோ, சாட்சி சைத்தன்யத்தை அந்த அவேர்னஸ அதை வந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது சாட்சி, ஏன்னா அதுதான் எல்லாவற்றையும் அனுபவம், எல்லா அனுபவத்துக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. அனுபவம் ஒண்ணு இருந்ததுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்சர் ஒருத்தருக்கான், அந்த எக்ஸ்பீரியன்சர் சாட்சி சைத்தன்யம். அது என்ன ஆகிறதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்டையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஒளிர் செய்கிறது. புரியுதா? அப்போ ஆனந்தமய பஞ்சகோஷாதிகள், சரீரம், சூல சரீரம், பிரபஞ்சம், இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. அப்போ எதனால இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கு சாட்சி இருந்தாகணும், சைத்தன்யம் சேத்தன வஸ்து இருந்தாகணும். புரியுது இல்லையா? நான் இருந்தாகணும். அந்த நான்கிறது எங்க தவறா இருக்கு? நான்கிறது வந்து பஞ்சகோஷத்துல இருக்கு, அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நான்கிறது வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி இல்ல, நான்கிறது வந்து என்னோட நான், எது எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற அல்ல அனுபவத்துக்கு காரணமா இருக்கிற, அனுபவத்துக்கு உட்படாம எந்த வஸ்து இருக்கிறதோ, எந்த சைத்தன்யமோ, அதுவே நான் அப்படின்னு தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ கிளாஸ் கேட்கணும், எவ்வளோ வாட்டி இதை திருப்பி திருப்பி சிந்திக்கணும். அப்போ எல்லா நேரமும் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ இந்த விஷயத்தை ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு யோசிக்கணும். சாட்சி ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன? அப்படி நம்ம நேச்சுரலா இந்த சாதனையில அதிகமா ஈடுபட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ரிலீஜியஸ் லைஃப் இதுக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னா இந்த ஜெர்னி ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப தெல்ல தெளிவாகவும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது இப்படிதான் பண்ணி ஆகணுங்கிற கிளாரிட்டி நமக்கு ஏற்படணும். அப்போ அதனால எல்லா எல்லா பஞ்சகோஷ விஷயத்தையும் அறிவினால் நீக்கின பிறகு, இது எதுவுமே இல்லையே குருவே, எதுவுமே எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு விஷயமாகவே இல்லையே, அப்ப என்னது ஒண்ணுமே இல்லாததுதான் நானா,
அப்படிங்கிற மாதிரி சிஷ்யன் கேட்க குரு வந்து இது சரியான முறையில் நீ விசாரம் பண்ணியிருக்க இங்க பாரு எதுவுமே இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லப்பா ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னா ஒரு விதமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அப்போ அங்கதான் நம்ம என்ன ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும்னா அனுபவிக்கின்ற வஸ்து அனுபவிக்கின்றவன் அப்படிங்கிற பிரிவு நமக்கு புரிஞ்சுண்டு அனுபவிக்கிறவன் ஃபோக்கஸ் பண்ணணும் எதுவுமே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்றோமே ஆனால் எப்படி எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ண முடியும் எப்படி எதுவுமே இல்லைங்கிற விஷயத்த சொல்ல முடியும் கரெக்ட் எதுவுமே இல்லைங்கிற அனுபவம் இருந்தாதான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும் கரெக்ட் பிளாங்க்னஸோ எம்டினஸோ ரிப்போர்ட் பண்ணணும்னா பிளாங்க்னஸ் எம்டினஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு பொருளாக இருக்கணும் அப்போ அந்த சைலன்ஸ் அல்லது அந்த பிளாங்க்னஸ் அந்த எம்டினஸையும் அனுபவிக்கணும்னா அதற்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் அப்போ என்ன சொல்றாருன்னா தத் சாட்சிகம் பவேத் ஏதத் பவேத் தத்தத் யத் யத் ஏனானுபூயதே கஸ்ய அபி न अनुभूतार्थे साक्षित्वं नोप उप उपयुज्यते नोप युज्यते அப்ப என்ன சொல்றார் எதெல்லாம் எதை கொண்டு அது அது அனுபவிக்கப்படுகிறதோ அது அததற்கு சாட்சியாக இருக்கிறது அப்படினு ஜெனரல் ரூல கொடுக்கிறார் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறார் எல்லா அனுபவமும் நம்ம இருக்கு நமக்கிட்ட இருக்கு நமக்கு இருக்கு அனுபவம் அந்த அனுபவிக்கின்றவன் யோசிச்சு பாருங்கோ எல்லா அனுபவத்திலையும் நான் என்கிற விஷயம் மாறாமல் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சிச்சுவேஷன் மாறும் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஆப்ஜெக்ட் மாறிட்டு இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அனுபவிக்கின்றவன் மாறாமல் இருப்பான் நான் இன்னும் க்ளோஸா சொல்றேன் மாறுறதுன்னா வெளியில மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள எண்ணங்கள் மாறுறது எண்ணத்தோடைய டைப் மாறுறது அந்த விஞ்ஞானமயத்துல ஏற்படக்கூடிய அந்த காக்னிஷன் அதுவும் மாறுறது எல்லாமே மாறும் ஆனா எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றானே நான் 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 அது வந்து கண்டினியூஸா மாறாமல் இருக்கிறது அந்த சாட்சி எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்ற விஷயமா இருக்கு புரிஞ்சுக்கோ அது என்ன அப்படின்னா அதே மாதிரி இங்க பாரு அசௌ சாட்சிகோ அபாவஹா யதஹ ஸ்வேனானுபூயதே அப்போ 216ல என்ன சொல்றாருன்னா இங்க வந்து எல்லா அனுபவம் வந்து சொல்லோம் இல்லையா அனுபவம்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஆனா என்ன யோசிச்சு பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆழ்ந்த தூக்கத்துல கூட எந்த விதமான அனுபவமும் ஏற்படுறதில்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அது சுஷுப்தி அவஸ்தா காரண அவஸ்தா எல்லா விஷயமும் அங்க ஒடுங்குகிற விஷயம் மனசு எதை கொண்டு எதை கொண்டு அனுபவமானது ஏற்படுறதோ எல்லா அனுபவமும் என்ன ஒடுங்கிய நிலை எந்த அனுபவம் இல்லைங்கிற அனுபவம் இருக்கக்கூடிய நிலை அங்க வந்து அபாவஹா அப்படி சொல்றோம் ஒண்ணுமே இல்லை எதுவுமே நடக்கல சூன்யம் அப்படி சொல்றோம் அங்க வந்து வேதாந்தம் என்ன பண்றதுன்னா சூன்யம் நைவ அஸ்தி என்றைக்குமே சூன்யம்ங்கிறது கிடையாது புரியுதா ஏன் சூன்யம்னு சொல்லணும்னா அங்க ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி இந்த சூன்யத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும் சூன்யமும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அதனால சூன்யம் நாஸ்தி அத அபாவஹா அபாவஹான எதுவும் இல்லாத நிலை எந்த பிளாங்க்னஸ் நத்திங்னஸ் குறிக்கிறது அதையும் சாட்சி அதற்கும் சாட்சியாக நான் தான் இருக்கின்றேன் ஆத்மா தான் அதற்கும் சாட்சி அதற்கு இன்னொரு பேர் என்னன்னா அவேர்னஸ் உணர்வு எல்லா உணர்ச்சியும் உணர்வு சுரூபமாக இருந்து இருக்கிறது புரியுதா உணர்ச்சினா எனி கைண்ட் ஆஃப் தாட் ஓகே அப்படி அது மட்டும் இல்ல எல்லா எல்லா விதமான ஆப்ஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த ஆப்ஜெக்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு எப்படி தெரியறது ஆப்ஜெக்டோடைய எண்ணமா எனக்கு ஏற்பட்டு தெரியறது விருத்தி ஞானம்னு பேர் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோடைய தாட் இருக்கு அப்போ இது எல்லாவற்றையும் எனக்கு தெரியறது அப்படின்னா சைத்தன்யத்தோடைய என்ன சொரூபம் இது வியாபகம் சைத்தன்யம் எப்படி இருக்கு வியாபித்து இருக்கிறது எப்படி அந்த பொருளையும் சரி அந்த பொருளோட எண்ணத்தையும் சரி எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறது அதே மாதிரி எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல அந்த பிளாங்க்னஸையும் வியாபித்து இருப்பதனால் அந்த பிளாங்க்னஸையும்
என்னால ரிகக்னைஸ் பண்ண முடியாது, ரிப்போர்ட் பண்ண முடியாது. புரியுது இல்லையா? அதுதான் அவேர்னஸ் பிரின்சிபல், அதுதான் சாட்சி சைதன்யம். அசௌ அபாவஹா ஸ்வ சாதிகஹ. அந்த எந்த அனுபவம் இல்லாத நிலைக்கும் அதையும் நான் வியாபித்து இருப்பதனால் அகம் சாட்சி. அப்ப வியாபகம் வியாபகம் சொன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஆகாஷம், ஆகாஷம் எங்க இல்ல, ஆகாஷம் எங்க இருக்குன்னு கேக்குறத விட ஆகாஷம் எங்க இல்ல, எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறது. அவகாச பிரதாத்ரே ஆகாஷா, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அந்த வியாபக தன்மை சைத்தன்யத்துடையது. புரியுதா? அப்படிப்பட்ட விஷயம். அப்போ நான் அகம், ஐ ஆம் தி ஆல் பர்வேடிங் சாட்சி. பர்வேடிங்னா வியாபகம். அது வந்து என்னாகிறது, எல்லா அனுபவத்தையும் வியாபிக்கிறது, அனுபவமற்ற அந்த பிளாங்க்னஸையும் வியாபிக்கிறது அப்படின்னு. இதுதான் சாட்சின்னு நீ புரிந்து கொள். ஏன் எதுக்கு இது பதில் சொல்றார் குரு அப்படின்னா, எதுக்கு பதில் சொல்றார், பஞ்ச கோஷ விவேகம், பஞ்ச கோஷத்தை நிஷேதம் பண்ண பிறகு, போன கிளாஸ் நிஷேதம் பத்தி பேசினோம், நிஷேதம் பண்ண பிறகு அங்க ஒன்னும் மிஞ்சி இல்லையே, எதுவும் அனுபவத்துக்கு இல்லையே, அபாவஹா அப்படிங்கிறான். ஏ சிஷ்யா, என்ன அபாவஹா சொல்ற, இந்த அபாவஹா ரெகக்னைஸ் பண்ணறது பண்ணக்கூடிய நீ இருக்கியே, அது சாட்சி சைத்தன்யம். புரியுதா? ஓகே. அப்போ எதா ஸ்வேன அனுபூயதே, சொன்ன மாதிரி அந்த சாட்சி, அந்த சாட்சியாக இருந்து எல்லாவற்றும் எனக்கு அனுபவத்துக்கான விஷயமாக இருக்கிறது. சரிம்மா, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதா பரம் ஸ்வயம் சாட்சா பிரத்யகாத்மா பவதி. அப்போ இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க, இந்த சாட்சி நான் தெரிஞ்சதுனால என்ன பிரயோஜனம், முதல்ல பாடி மைண்ட் நான் தெரிஞ்சுட்டேன், அது இல்ல இப்ப சாட்சி ஆத்மான்னு சொல்லிட்டோம், ஆத்மான்னு தெரிஞ்சதுனால என்ன பிரயோஜனம். பரம் ஸ்வயம் சாட்சாத் பிரத்யேகாத்மா பவதி. இப்ப ஆத்மா எப்படிப்பட்டதா, பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மானா எது வந்து என்னுடைய ஹிருதய குகையில அந்த கரணத்துல அங்க பிரதிபலிக்க கூடிய அந்த அந்தராத்மா சாட்சி சைத்தன்யம். அது எப்படி இருக்கு, பரம் ஸ்வயம் சாட்சாத். அதுவே என்ன கொடுக்கறது, அதுவே எப்படிப்பட்ட சாட்சியா, அந்த சாட்சி, அந்த சாட்சி ஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம், அது பரபிரம்ம ஸ்வரூபம். அதுவே பிரம்மன், அதுவே இன்ஃபைனைட் லிமிட்லெஸ் பிரம்மன். ஸ்வயம் பிரத்யேகாத்மா சாட்சாத் பரபிரம்ம பவதி. அப்ப அந்த சாட்சி எப்படி இருக்கிறது, அந்த சாட்சியோடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த சாட்சியோட நேச்சர் பரம்பிரம்ம. பரம்பிரம்மன் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம். புரியுதா? ஏன்னா சாட்சி அப்படின்னா என்னாகும், இந்த உடம்பு மனசுக்கு இதுக்குள்ள கன்ஃபைன் டு திஸ் பாடி மைண்ட் அப்படி இருக்கும். இது அந்த கரண சகித ஷரீர திரைய சாட்சி மட்டும் இல்ல, இது சர்வ ஜகத் சர்வ பிரபஞ்ச சாட்சி, இது சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான் பகவான் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் ஆல்சோ. அந்த ஸ்வரூபம் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் டோட்டாலிட்டி பிரம்ம அப்படின்னு சொல்லுவோம். சதுர்முக பிரம்மா இல்ல, இங்க பரபிரம்ம, இன்ஃபைனைட், பிருஹத். பிருஹ் அப்படின்னாக்க இன்ஃபைனைட், அளவற்றதுன்னு பேரு. புரியுதா? பெருசு அப்படின்னு சொன்னா கூட சின்னது ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இங்க என்னது, இது லிமிட்லெஸ் அர்த்தம், பிருகத் இன்ஃபைனைட் அர்த்தம். எவ்வளவு இன்ஃபைனைட் இருக்க முடியும், ஒண்ணுதான் இருக்க முடியும். அப்போ லிமிட்லெஸ் அப்போ சாட்சி சைத்தன்யம் சொல்லணும் இல்லையா, நான் நான்கிற விஷயத்துக்கு என்ன அர்த்தம் டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம், அகம் ந பஞ்ச கோஷா ந ஷரீரத்ரயா ந அவஸ்தாத்ரயா, அகம் சாட்சி ஆத்ம சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, அது பரபிரம்ம, அது வந்து இன்ஃபைனைட்டாக லிமிட்லெஸ் ஆக இருக்கிறது. அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி, அகம் பிரத்யேகாத்மா. இங்க பிரத்யேகாத்மா சொல்றோம், அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அகம் பிரத்யேகாத்மா சாக்ஷாத் பிரம்ம சாக்ஷாத் பரமாத்மா பவதி. இங்க பரமாத்மா அப்படின்னா பரமாத்மா ஸ்வரூபம். மகா வாக்கியத்தை அப்படியே சொல்றாங்க.
ஓகே அதனால ஸ்வயம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஸ்வயம் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா சாட்சின்னு புரிந்த பிறகு என்ன அதுவே பிரம்மன் அப்படினு சொல்றார் அப்ப என்ன பண்ணனும் ஒரு நாள் இப்படியே 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 ஏதோ நடந்து 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 ஒரு நாள் மாறி 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 ஒரு நாள் அப்படியே போய் பகவான் ஆகிறது இல்ல இங்க ஆல்ரெடி அகம் சாட்சி அகம் பிரம்ம ஸ்வரூபம் அது தெரியாம இருக்குறது அந்த தெரியாத விஷயத்தை நீக்கறோம் தெரியாத விஷயத்தை நீக்கினா என்ன அர்த்தம் தெரியாத விஷயத்தை நீக்கப்படுகிறது அப்படினா என்ன அர்த்தம் எது தெரியலியோ அது தெரியிறதுன்னு அர்த்தம் அப்ப நான்ங்கற விஷயம் எதுன்னு உண்மையா தெரியல எனக்கு என்னன்னு தெரியல அத நீக்கிறது மூலமா நான் என்னங்கறது தெள்ள தெளிவா புரியிறது தெரியிறது புரிஞ்சது இல்லையா அப்போ அகம் சாட்சி சைதன்யம் பிரத்யேகாத்மா பரப்ரஹ்ம பிரம்ம அஸ்மி அல்லது இங்க எப்படி சொல்றானா பிரத்யேகாத்மா சாக்ஷாத் பவதி அப்போ ஸ்வயம் ஆல்ரெடி இருக்கறதனா பிரம்மனாக இருக்கின்றேங்கறத தெள்ள தெளிவா புரியிறதுங்க அதனால என்னது அப்படினா என்ன இது எப்படி நீங்க சொல்றீங்க எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படினா இங்க பாருங்கோனே இது வந்து மகா வாக்கியம் இது வந்து உபனிஷத்தோட வாக்கியம் அப்போ உபனிஷத் எப்படி சொல்றது உபனிஷத் வந்து என்ன பத்தின முழுமையான அறிவு கொடுக்க கூடிய கருவி it is the instrument of knowledge about the self about the ishvara about bhagavan instrument of knowledge na enna ariva kudukakoodiya karivi adhe sollindirundha eppadi appadina ungalku munnadi tv screen oh laptop screen oh computer screen oh mobile oh theriyanum appadinaaga enna theriyanum appadina कणाल पार्ता अरे तवर नम्बर कणाल पार्त अगर मट नमक शोर आगे करेक्ट विषयते पार्तक नमजुक्रोमो कणाल पातेमो अषयते पातेक कणु वो इंस्ट्रमेंटा का पातेमाटो मूकाल नुगरमाटो अभी अब कणाल पाकण उन्न क्लरापोना इत वैट कलर काजुक मुझा वायजक मुझा मूकालेजुक मुझा கண்ணால பார்த்தால் மட்டுமே இது வெள்ளை அப்படிங்கற வண்ணத்தோட அறிவு ஏற்படுகிறது அதே மாதிரி என்ன நான் சாட்சி சைதன்யம் பரப்ரஹ்ம ஸ்வரூபம் அப்படிங்கற அறிவு எந்த கருவி எனக்கு கொடுக்கிறது கேள்வி புரியுறது இல்ல எப்படி வண்ணத்தோட அறிவு என்னுடைய கண்ணுங்கற கருவி கொடுத்ததோ அகம் சாட்சி சைதன்யம் பரப்ரஹ்ம ஸ்வரூபம்ங்கற அறிவு எந்த கருவி எனக்கு கொடுக்கும் அப்படினா அந்த அறிவு கொடுக்க கூட கருவிக்கு பேர் பிரமாணம் அந்த பிரமாணம் உபனிஷத் அந்த பிரமாணம் உபனிஷத் சார்ந்த இருக்க கூடிய ஸ்மிருதி எக்ஸாம்பிள் பகவத் கீதா அத நிரூபணம் பண்ற கூடிய நியாய சாஸ்திரம் பிரம்ம சூத்திரம் இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தற கூடிய இது மூணு விஷயத்தையும் சார்ந்த இருக்க கூடிய எல்லா விதமான பிரகரண கிரந்தம் விவேக சூடாமணி எக்ஸாம்பிள் தத்துவ போதம் புரியுது இல்லையா அப்போ எங்கெல்லாம் எதெல்லாம் அப்போ வேதாந்தம் தான் இந்த சாஸ்திரம் தான் நமக்கு இந்த அறிவு கொடுக்கிறது அப்போ எது மூலமாலாம் எதெல்லாம் இத தெரிஞ்சுக்கறோமோ இந்த விஷயத்தை அது பிரமாணமாகிறது அப்போ என்ன ஆகிறது பிரமாணம் அப்படினா சாஸ்திர பிரமாணம் அப்ப அந்த சாஸ்திர பிரமாணம்ங்கற விஷயத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினா இப்போ கண்ணு வண்ணத்தை காட்டி கொடுக்கிறது கரெக்ட் கண்ணு வந்து கலரோட அறிவை கொடுக்கிறது அந்த அறிவு எப்படி இருக்கு அந்த நாலேஜ் எப்படி இருக்குன்னா அந்த நாலேஜ் வந்து யூனிக்கா இருக்குது வேற எதுனாலியும் இந்த கலரோட knowledge கொடுக்க முடியாது கரெக்ட் அப்புறம் கண்ணு வந்து இது வெள்ளைன்னு கொடுத்துருதுன்னா
காதாலியோ மூக்காலியோ அதே விஷயத்தை நீக்க முடியாது. புரியுது இல்லையா? ஒரு ரெண்டு ஒரே ரெண்டு கிளாஸ்ல வந்து காஃபியும் டீயும் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்ணு பாக்குறது எது காஃபி எது டீ, உங்களுக்கு என்ன வேணும்? டீ வேணும். டீயா எடுத்துக்கோங்களேன், எது பாருங்க. அப்படின்னா எது டீன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபர்ஸ்ட் கண்ணால பார்த்தா சேமா இருக்கு. சரி, ரெண்டுத்தையும் மூந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. நிஜமாவே நன்னாவே டீ காஃபி ஒழுங்கா போட்டிருந்தான்னா வாசனையில ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா அங்கேயும் ஏதாவது பண்ணி சாதாரணமான டீ சாதாரணமான காஃபின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வாசனை வரும். கொஞ்சம் டீ வாசனையும் வர மாதிரி இருக்கும், காஃபியும் வரும். அதுவும் நம்ம ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்து வச்சுருக்கோமா, இதோட வாசனை இதுலயும் வரும், இதோட வாசனை அதுலயும் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வாயில விட்டுண்டு பாப்போம். ரெண்டுத்தையும் வாயில விட்டு பார்த்த பிறகு எது டீ எது காஃபின்னு கரெக்டா கொடுக்க முடியும். அப்போ கண்ணால பார்த்த காஃபி டீ அறிவு மூக்கால ஒரு ஸ்டேஜ்ல நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபைனலா உறுதியா கொடுத்தக்கூடிய எக்ஸாக்டா சொல்றக்கூடிய அறிவு வந்து இந்த டேஸ்ட். இது இந்த உதாரணம் பொறுத்த மட்டும். அதே எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவானது யூனிக்கா இருக்கணும், அதனால மட்டுமே கொடுக்க முடியறதாக இருக்கணும். வேற எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் நீக்க முடியாததாக இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயம் பிரமாணமாகிறது. புரியறது இல்லையா? அப்போ அநாதிதம் அபாதிதம் வஸ்து போதகம் பிரமாணம். அப்போ அகம் சாட்சி சைத்தன்யம் அகம் ஆத்மா பரபிரம்ம சொரூபம்ங்கிற அறிவு யூனிக்காகவும் அதை வந்து வேற எந்த ஒரு விஷயத்தினால நீக்க முடியாததாகவும் அதனால மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த சாஸ்திர பிரமாணம், நம்ம படிச்சுட்டு இருக்கிற சாஸ்திரம். அப்போ நான்கிற விஷயத்துக்கு எங்க போய் என்ன தெரிஞ்சுக்கிறது? இதுதான் படிச்சாகணும். அப்படிப்பட்ட சாஸ்திர பிரமாணத்துல என்ன சைத்தன்யம் பரபிரம்ம ஸ்வரூபம், அதனால இது பிரமாணமாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எதுக்கு இதை சொல்றோம்னா நச்ச இதரஹா. அப்போ சாட்சியானது பரபிரம்ம ஸ்வரூபமே, வேற வேற எதுவும் கிடையாது. பிரம்மனை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது, ஏன்னா இது சைத்தன்ய நிர்குண ஸ்வரூபம், சாட்சி ஸ்வரூபம். அப்போ பகவானுடைய ஸ்வரூபமும் பிரம்மஸ்வரூபமும் அதுவே. அதனால ஸ்வயம் பிரத்யேகாத்மா சாட்சாத் பரம்பிரம்ம பவதி. என்ன கேள்வி கேட்டோம் ஆரம்பத்துல, சாட்சின்னு தெரிஞ்சுக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுனால என்னமா பிரயோஜனம்னு கேட்டோம் கேள்வி. அப்போ நான் தான் பகவான், பகவான் தான் நான் அப்படின்னா எல்லாமே நான் தான். அப்போ எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது, எனக்கு வந்து எந்த துக்க துயரம் எதுவுமே எனக்கு கிடையாது. எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நான் சாட்சி சைத்தன்யம் அளவற்ற ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன்னுங்கிற அறிவு, என்னெல்லாம் பிராந்தி அதுலேருந்து ஏற்பட்டக்கூடிய கஷ்ட துக்க துக்கு துயரம் நஷ்டம் எல்லாமே அப்படியே நீக்கப்படுகிறது. கர்ணன் யோசிச்சு பாருங்க, கர்ணன் எவ்வளவு தவித்தவின்னு தவிச்சிருப்பான் நான் வாழ்க்கை முழுக்க. தான் ஒரு சத்திரியன் கிடையாது அப்படிங்கிற துக்கத்தினால, ஆனா சத்திரியத்துல சத்திரியனா இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இருந்தது, எல்லா பராக்கிரமும் இருந்தது, என்ன ஆனா அவன் சத்திரியன் இல்ல அப்படின்னு யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற அவனுடைய துக்கம் எப்படி நீங்கினது? அவன் ஏதாவது திரும்பி எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணி காம்படிஷன்ல ப்ரூவ் பண்ணானா? என்ன பண்ணினானா கிருஷ்ணரும் குந்தியும் சேர்ந்து நீ சத்ரியன்தான் அப்படின்னு உண்மைய தெரிஞ்ச அந்த ஞானத்தினால மட்டுமே அகம் ந சத்ரியாங்கிற அந்த சம்சாரமானது நீங்கினது அவனுக்கு. புரியறதா? அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிட்டான். கரெக்டா? அதே மாதிரி இங்க ஆல்ரெடி கர்ணன் சத்ரியன் தான். புரியறது இல்லையா? அதே மாதிரி அகம் பரபிரம்ம ஸ்வரூபந்தான், சாட்சி சைத்தன்ய ஸ்வரூபந்தான் நானு. அது தெரியாம இருக்கிற மட்டும் கஷ்டம் துக்கம் நஷ்டம் துயரம். அது தெரிந்த பிறகு பிரமாணத்துல பிரமாண ஜன்யம் ஞானம், அதுல இருந்து ஏற்பட்ட ஞானத்தினால அகம் பிரம்ம அஸ்மிங்கிறதுனால எல்லா விதமான சம்சாரமும் நீங்கியது. அதனால ஞானாத் ஏவ மோட்சம். புரிந்தது இல்லையா? எக்ஸலன்ட். அப்போ ஸ்வயம் பிரத்யேகாத்மா சாட்சாத் பரம் பிரம்ம பவதி. 217 பாக்கு.
जाग्रत स्वप्न सुषुप्ति सुस्फुटतरम् जाग्रत स्वप्न सुषुप्ति सुस्फुटतरम् योऽसौ समुज्जृम्भते योऽसौ समुज्जृम्भते प्रत्यग्रूपतया सदाहमहमिति प्रत्यग्रूपतया सदाहमहमिति यन्तस्फुरन्ने कदा नानाकारविकारभाजिनः इमान् पश्यन्नहं धीमुखान् नित्यानन्दचिदात्मना स्फुरति त्वं विद्धि स्वयं त्वं विद्धि स्वमेतं हृदि त्वं विद्धि स्वमेतं हृदि त्वं विद्धि स्वयं एतं நீதான் அப்படின்னு புரிந்து கொள். அந்த ஆத்மா நீதான். எப்படிப்பட்ட ஆத்மா? பிரத்யேக ஆத்மா சொன்னாரு, சாட்சி சைத்தன்யம் சொன்னாரு, எக்ஸ்பீரியன்சர்னு சொன்னாரு, கரெக்டா? அப்படிப்பட்ட ஆத்மா என்னது? ஜாகிரதா சுஷுப்தா. சொப்னம் நீங்க சொல்லவே இல்லையே. ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரம். ஜாகிரத அவஸ்தாவும் சொப்ன அவஸ்தாவும் சுஷுப்தி அவஸ்தாவும். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி, புரியுது இல்லையா? ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறங்கிய நிலை, டீப் ஸ்லீப் ஸ்டேட். இது எல்லாமே அல்லது இந்த அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கிறது. ஸ்புடதரம், ஸ்புடதரம் தெல்ல தெளிவாக, புரியுது இல்லையா? ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான நிலையை, மனசுடைய நிலையை ரிப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதனால அது ஒரு நிலைக்கு உட்பட்ட விஷயம் இல்லை. இல்ல ஒரு நிலையை உள்ளிருக்கக்கூடிய அந்த கன்ஃபைன்டு சைத்தன்யம் கிடையாது, அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. அது எல்லா அவஸ்தாவையும் ஒரே போல் ஒரே விஷயமாக சாட்சியாக இருக்கிறது. அந்த சாட்சி சைத்தன்யம் ஸ்புடதரம். அது சொப்பிரகாசமாக இருந்து யக அசௌ அந்த கான்சியஸ்னஸ் சமுஜ்ரும்பதே, அது தன்னைத்தானே ஒளிர் செய்துண்டு எல்லாவற்றையும் ஒளிர் செய்கிறது. அப்ப மனசுடைய எல்லா ஸ்டேட்டும் நமக்கு புரியுறது, எல்லா மூடு சேஞ்சும் நமக்கு புரியுறது, எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்றோம், கரெக்டா? அப்போ அப்படி நமக்கு அது வந்து சைத்தன்யம் அப்படி இருக்கு. சாட்சி சைத்தன்யம் அது எப்படி வெளிப்படுறதா? அகம் அகம் இதி. அப்போ எல்லா ஸ்டேட்லயும் எல்லா அவஸ்தையிலையும் எப்படி இருக்கிறது, எப்படி எவிடென்டா இருக்கிறது? சம்ஜும்பதே அப்படின்னா எல்லாவற்றிலும் அது இருக்கிறது, அதுதான் ஒளிர் செய்யறது. எப்படி? நான் 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 எல்லாவற்றையும் பார்த்தேன். நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போகல. இன்னைக்கு பாதி பேர் என்னன்னு தெரியல, கட்டடிச்சுட்டா. நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போக முடியல, கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நான் அண்ணா தூங்கினேன், நான் நான் எனக்கு இந்த கனவு வந்தது, நான் கனவு கண்டேன். அந்த நான் 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 முன்னாடி சொன்ன மாதிரி கண்டினியூஸா இருக்கிறது. அகம் அகம் இதி, புரியுதா? அப்படி அப்படி வந்து அது எவிடென்டா இருக்கிறது எல்லாம் அவஸ்தையிலையும், புரியுதா? எந்த சுசுப்தி அவஸ்தால எந்த வஸ்து இல்லைனாலும் டைம் அண்ட் ஸ்பேஸ் டெம்பரரியா ரிசால்வ் ஆகியிருக்கோ அந்த நிலையிலையும் நான் இருக்கின்றேன். ஸ்புரம் ஸ்புரன் ந அந்தஹா ஏகதா சதா சதா சதான்னு போடுறார் பாருங்க. சதா சதா அப்படின்னா என்ன? சதா அப்படின்னா எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும், புரியுதா? எல்லா நேரங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா அவஸ்தாகளிலும் ஆல் த டைம், புரியுதா? ஸ்புரன் அந்தஹா அது வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது, நித்திய வஸ்து. அதுக்கப்புறம் ஏகதா, ஏகதா அப்படின்னா எந்த விதமான மாறுதல் அல்லாமல் அவேர்னஸ் பிரின்சிபல், விட்னஸ் பிரின்சிபல், சாட்சி உணர்வு அப்படியானது மாறாமல் ஒரே நிலையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம் அந்த சாட்சி சைத்தன்யம் அவஸ்தாத்ரய சாட்சி.
புரியுதா ஸ்வத சித்தம் ஸ்வப்பிரகாஷா அதுக்கு அப்புறம் என்ன பிரத்யேக ரூபதயா பிரத்யேக ரூபதயா அப்படினா அந்தராத்மா இது வந்து மனசு எங்க எங்க வந்து மனசானது இருக்கறதோ அங்க வந்து பிரதிபலிக்கிறது எல்லாமாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்த சாட்சி ஆத்ம சைதன்யம் இந்த மனசிலும் மனசுக்கும் சச்சித்தாக இருக்கிறது புரியுதா பிரத்யேக ரூபதயா அந்தராத்மா புரியுதா அப்புறம் நானா விகார வாஜினஹ இமாம் பஷ்யன் தீமுகான் அகம் தீமுகான் அப்படினா நானாகார விகாரஹ அப்போ இந்த பஞ்சகோஷம் அல்லது இந்த மனசு உடம்பு இது எல்லாமே இதற்கு எவிடென்ட்டா இருக்குது இதற்கெல்லாம் சாட்சியமாக இருக்குது எல்லா விதமான மாறுதல் இதனிடத்தில் ஏற்படுகிறது இதற்கு எந்த மாறுதலும் கிடையாது மனசு மாறுறது தெரியுது சரீரம் மாறுறது தெரியுது என்ன எனக்கு புத்தி மாறுறது தெரியுது கரெக்ட்டா இது தெரியல தெரியுதுன்னு தெரியுது புரியுதா எல்லா கோஷங்களோட விகாரம் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாவற்றுக்கும் எல்லா மாறுதலுக்கும் சாட்சியாக இருந்து இமாம் பஷ்யன் இமாம் பசந்த் இல்ல இமான் பஷ்யன் அப்படினா பாஜினஹா அப்படினா சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் இந்த பஞ்சகோஷமானது விதவிதமான மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது அது எல்லாவற்றையும் இது இமாம் பஷ்யன் அகம் தீமுகா நான்கர விஷயம் மாறாமல் இதற்கு சாட்சியாக இருக்கிறதே அப்படிப்பட்ட சாட்சி சைதன்யம் புரியுதா ஐ அம் தி விக்னஸ் ஆஃப் அகங்காரஹ நான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேனே அந்த நானுக்கும் நான் விக்னஸ் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த ஆத்மா நான் தான் எல்லா விஷயத்தையும் எல்லா விதமான மாறுதலையும் இல்யூமின் பண்றேன் ஆனா நான்ங்கிறது மாறாமல் என்றைக்குமே இருக்கக்கூடிய விஷயம் சாட்சி சைதன்யம் அதனால எப்படி நித்யா நித்யானந்த சிதாத்மனா அப்ப என்னுடைய சொரூபம் எப்படி இருக்குது நம்ம ஒத்துக்கறோமோ இல்லையோ என்ன நித்ய ஆனந்த சித் ஆத்ம சொரூபம் சைதன்ய சொரூபம் நித்யம் நித்யம்னாக்க எல்லா காலத்திலும்னாக்க காலத்துக்கு உட்பட்டது இல்ல காலம் இருந்தாலும் இல்லேனாலும் காலத்துக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது சத்தியம் ஆஃப் டைம் ட்ரூத் ஆஃப் டைம் நித்யா ஆனந்தா சொல்றார் பாருங்க என்ன தெரியுமோ நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய துக்கம் இருக்கு இதெல்லாம் சொல்றேல் சரி எனக்கு இவ்வளவு துக்கமா இருக்கு என்னோட துக்கத்துக்குலாம் எங்க துக்கம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் கரெக்ட் அப்போ நமக்கு நம்ம என்ன நம்ம நம்மளுடைய ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் சாதாரணமான நம்மளுடைய நம்ம புரிஞ்சிக்கிறது என்ன அப்படினா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அதனால நான் கஷ்டப்படுறேன் அதனால நான் கஷ்டம் எனக்கு துக்கம் நான் துக்கி எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்னுடைய அனுபவத்துல இருக்கு அதனால நான் துக்கி வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவத்துல இருக்கு அதனால அந்த கஷ்டம் நீ கிடையாது அந்த துக்கம் நீ இருக்க முடியாது எல்லா துக்கமும் உனக்கு அனுபவத்துல இருக்கு இல்லையா நீ எப்படி துக்கி ஆக முடியும் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கோ உடம்பு வந்து அனுபவத்துல இருக்கு அதனால அனுபவிக்கின்றவன் அனுபவிக்கின்ற வஸ்துவோட வேறாக இருக்க வேண்டும் சுக துக்கம் நஷ்டம் துயரம் எல்லாமே அனுபவத்துல இருக்கிறது அப்போ அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்கோ இந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படுறது அந்த அனுபவிக்கின்றவன் அப்பா இவ்வளவு கஷ்டம் 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 அந்த கஷ்டப்படுறவன் அந்த கஷ்டப்படுறவனையும் நம்ம அனுபவிக்கிறோம் அதுவும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கிறது அப்போ அந்த கஷ்டம் அந்த துக்கி அந்த அத்தியாசத்தினால ஐ எம் த துக்கி அந்த பர்சன் அவனும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கான் நான் ஞாதா குணாக ஞாத்ரு ஞாபவதி எதை 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 தெரிஞ்சுக்கிறோமோ அந்த தெரிஞ்சுக்கக்கூடிய குணமானது என்னுடைய குணமாக இருக்க முடியாது
எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோமோ அதோடைய குணமாக ஆக முடியாது. எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்சர் இஸ் நாட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்டிஸ். அப்போ மனசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, மனசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், மனசுடைய குணம் என்ன? சுக துக்கம். அப்போ எப்படி நான் சுக துக்கமாக முடியும்? புரியறது இல்லையா? அப்போ எதெல்லாம் நமக்கு அனுபவிக்கப்படுகிறதோ அந்த அனுபவிக்கின்ற விஷயத்திலிருந்து நான் வேறானவன். புரியுதா? அந்த அனுபவத்தையும் ஒளிர் செய்யக்கூடியவன். அதனால என்னது அப்படின்னா, ஆனா எங்க மிஸ்டேக் ஆகிறது? இதுக்கு பேரு தாதாத்மியம்னு பேரு. புரியறதா? சில பேர் காரு என்ன, சில பேர் ஓலா கார்ல ஏறி உட்காந்துருவான். பாவம், இத்தனை நாள் அவ கார் ஓட்டிருப்பா, இப்ப காரு வித்துருப்பா, இல்ல கார் இல்லாம இருந்திருக்கும். ஆனா என்ன, ஓலா கார்ல உட்காந்துட்டு இவர் இவ்வளவு நாள் ஓட்டிருப்பார், அந்த டிரைவர் ஒரு மாதிரி ஓட்டுவான், கரெக்ட்? அப்ப வந்து என்ன, இப்படி ஓட்டு, இப்படி போட்டு, இப்படி போனோம், அப்படி போனோம், இப்படி போன, இவ்வளவு ரைட் திருப்பி, ரைட் திருப்பி, இவ்வளவு லெஃப்ட்ல வா, லெஃப்ட்ல வா, பிரேக் போட, பிரேக் போட, கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ண, வேகமா போ. இவர் அவர் பக்கத்துல உட்காந்து இவரு கார் ஓட்டிட்டு இருப்பார். புரியுறதா? இவர் வந்து சாதாரண பேசஞ்சர், பேசாம உட்காந்துட்டு போனோம், அதான் நல்லபடியா ஓட்டுறாங்க, ஓட்டின்னு போய் கொண்டு விட போடுறான். ஆனா என்ன ஆயிடுறது, அந்த நேரத்துல என்ன, நம்மளே கார் கார் டிரைவர் மாதிரி மாறிடுவோம். இன்னும் கொஞ்சம் அந்த மெகா சீரியல் பார்க்கும் போது அப்படியே அந்த ஹீரோவாக, ஹீரோயினாக அங்க இருக்கிறத அப்படியே அந்த கேரக்டராகவே நம்ம மாறி போயிடுவோம். புரியுறது இல்லையா? அதே மாதிரி என்ன, எந்த விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், அதோடைய குணங்கள், குணாதிசயங்கள், அதோடைய விஷயம் எல்லாமே என்னுடைய குணம்னு எனக்கு அனுபவத்துல இருந்தாலும் அதை என் மேல நான் ஏத்தி வைத்துக் கொள்கிறேன். அதனால எனக்கு கஷ்டம், நான் கஷ்டப்படுகிறேன், நான் தான் துக்கி, நான் தான் சுக்கி அப்படின்னு தவறாக இந்த அத்தியாசமானது ஏற்படுறது. அதனால நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, இஷ்டம் இருக்கோ, ஒத்துக்குறோமோ இல்லையோ, சாஸ்திரம் நம்மள என்ன சொல்றது, எப்படி சொல்றது, நித்திய ஆனந்த சுரூபா, நித்தியான்னு ஒரு வார்த்தை வேற போடுறது பாருங்க, எக்ஸ்ட்ராவா, நித்தியானந்தம், பர்மனன்ட், பர்மனன்ட் என்ன, என்றைக்கும் மாறாமல், என்றைக்கும் அழியக்கூடியாத ஆனந்த ஸ்வரூபம், வந்து போகக்கூடிய விஷயம் இல்லை, இது சத்தியம். அப்போ ஸ்வமேதம் ஹிருதிஹி, அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம், அப்படிப்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபம் உன்னுடைய ஹிருதயத்துல சாட்சியாக ஒளிர் செய்கிறது, அங்க சாட்சியாக இருக்கிறதே, அதை நீ ஓனப் பண்ணு. இப்ப எதை ஓனப் பண்ணிருக்கோம், விஞ்ஞானமய, மனோமய, பிராணமய, பஞ்ச கோஷத்தை நான் ஓனப் பண்ணிருக்கோம், அதை வந்து நிஷேதம் பண்ணிட்டு நான் பஞ்ச கோஷத்தை ஒளிர் செய்கின்ற, பஞ்ச கோஷத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் பரபிரம்ம ஸ்வரூபம் அகம் அப்படின்னு ஓனப் பண்ணணும். ஸ்வமேதம் கிருதிஹி. புரியுறதா? ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி து ஸ்புடதரம் யசௌ ச ஜும்பதே பிரத்யேக பிரத்யேக ரூபத்தையா சத அகமகம் இது எந்த ஸ்புரந்தம் ஏகதா நானா விகார பாதினஹ இமாம் பஷ்யான் அகம் தீமுகன் நித்யானந்த சிதாத்மனா. இந்த சிதாத்மனா மனசுல ஸ்புரிக்கின்ற இந்த சிதாத்மன், நித்யாத்மன், இது வந்து ஜாகிரத் சொப்ன சுஷுப்திக்கு சாட்சியாக, அல்லது மனசுடைய எல்லா நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறது. அது தன்னத்தானே ஒளிர் செய்கிறது. அதர் தெரிவித்திருக்க வேற ஒரு பிரமாணம் தேவையில்லை. அது பிரத்யேகாத்மா, நமக்கு க்ளோஸ் ஆக அந்தராத்மாவா இருக்கிறது. அது நான் 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 எதை குறிப்பிடுறேனோ அந்த நான்கிற விஷயம் தான் ஆக்சுவலா உண்மையாவே அது சாட்சி சைதன்யம். 218 கடோதகே பிம்ப தத் கர்ம பிம்ப, கடோதகே பிம்பித மர்க்க பிம்ப, ஆலோக்ய மூடே ரவிமேவ மன்யதாய், ஆலோக்ய மூடோ ரவிமேவ மன்யதே, ததா சிதாபாசம் உபாதி சம்ஸ்தம், ததா சிதாபாசம் உபாதி சம்ஸ்தம், ப்ராந்த்யாஹமித்யேவ ஜடோபிமன்யதே, ப்ராந்த்யாஹமித்யேவ ஜடோபிமன்யதே. டியூன் போயிடுது, பரவாயில்ல, ஸ்லோகம் படிச்சா போதும், பரவாயில்ல. சரி, இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அழகா இங்க வரக்கூடிய நாலு ஸ்லோகத்துல ரெண்டு ஸ்லோகம் உதாரணம் கொடுத்து, அந்த உதாரணத்துல இருந்து எது நான், எங்க மிஸ்டேக் ஆகுது, எது நான் அப்படின்னு ஒரு அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. அது என்னதுன்னா, கடோ
கட்டோதகே பிம்பித அர்க்க பிம்ப அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இங்க இங்க அழகா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு கட்டகா அப்படின்னா பானை அதுக்குதான் இதை எடுத்து வச்சேன் ஜாக்கிரதையா என்ன இது என்னது கட்டகா களிமண்ணில் பண்ணின சட்டி ஓகே மடக்கு மடக்குன்னு சொல்லுவா இல்லையா அதுக்குள்ள ஒரு பானை இருக்கு பாருங்க ஓகே இந்த பானை எடுத்தோம்னா ரொம்ப குட்டியா இருக்கும் இந்த உதாரணத்துக்கு இத்தனோட கொட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரியா அப்போ இப்படிப்பட்ட மடக்குல அல்லது இப்படிப்பட்ட சட்டியில என்ன இது கட்டகா இது வந்து ஒரு பெரிய ஒரு களிமண்ணல் செய்துக்கிட்ட ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்டெய்னர் சரியா என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல முழுசா தண்ணி பிடிச்சிட்டோம் என்ன பண்றோம் இதுல ஃபுல்லா ஜலத்தை பிடிக்கிறோம் ஜலத்துல இருக்கு இந்த ஜலத்து மேல சூரியனுடைய கிரணம் படுகிறது ஓகே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் நதியில பார்த்தாலும் சரி இல்ல எந்த பாத்திரத்துல பார்த்தாலும் சரி இதை வெயில்ல போய் தண்ணியில வச்சோமே ஆனால் என்ன வரும் அப்படின்னா இந்த சூரியனுடைய பிம்பமானது இந்த இதுல இருக்கக்கூடிய இதுல தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க இதுல அப்படியே நமக்கு தெரியும் ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா ஓகே ஏன்னா நீங்க நேர்ல இல்ல யாரு தலையாட்டுற யாருக்கு புரியல யாரு தூங்கி பெட்டேங்கிறது தெரிய மாட்டீங்க சரி அப்போ இங்க என்ன சொல்றேன்னா இந்த இந்த கட்டம் இந்த இந்த பானைய இல்ல இந்த சட்டிய ஸ்தூல சரீரமா நினைச்சிருந்து இதுல நம்ம தண்ணி விடுறோம் இல்லையா இந்த தண்ணி விடுறத வந்து சூக்ஷ்ம சரீரமா வச்சுட்டு சூரிய வெளிச்சம் சூரியன் இருக்கு இல்லையா வெளியில சூரியன் அதோடைய லைட் இது மேல பட்டு இங்க ஒரு சூரிய பிம்பம் ஏற்படுறது கரெக்ட் அது வந்து சிதாபாச அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யமா வச்சுட்டு ஒரிஜினல் சூரியனை வந்து ஆத்ம சைத்தன்யம் அல்ல சாட்சி சைத்தன்யமாக வச்சுக்க சொல்றேன் இப்ப உதாரணம் ஃபர்ஸ்ட் புரியணும் கரெக்ட் அப்போ பானையில் அல்லது சட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஜலத்துல வந்து சூரியத்துடைய சூரியனுடைய பிம்பமானது நமக்கு தெரியும் அந்த ஜலம் வந்து சூக்ஷ்ம சரீரம் அதுல பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யம் அது ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எதோடைய ரிஃப்ளெக்ஷன் சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஸ்தூல சரீரம் வந்து இந்த மடக்கு அல்லது கட்டம் சட்டி ஜலம் வந்து சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்து நம்ம சரீரத்துல சூக்ஷ்ம சரீரம் இருப்பதனால் சூக்ஷ்ம சரீரம் எங்க இருக்கிறதோ அங்க வந்து சைத்தன்யமானது பிரதிபிம்பிக்கிறது அதனால எல்லாமே உயிர் பெற்று நம்ம உயிரோட எல்லாமே லைவா பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அந்த பிரதிபிம்பம் எதை பிம்பிக்கிறது அப்படின்னா சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கிறது இதுதான் விஷயம் இப்ப இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க ஒரு அவிவேகி அல்லது ஒரு அஞ்ஞானி என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய சூரியனை அந்த சட்டியில இருக்கக்கூடிய ஜலத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து இதுதான் சூரியன் இதுதான் சூரியன் சூரியன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான் அப்படிங்கிற நமக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம்னாலே நமக்கு என்ன என்னடா இப்படி இருக்கு இது இப்படி போய் சொல்றானே எப்படி அது ஆக முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் கரெக்டா ஆனா ஆக்சுவலா சூரியன் எங்க ஆக்சுவலா அது சூரியனா சூரியனுடைய பிரதிபிம்பம் ஆனா அதுதான் சூரியன் நினைச்சுண்டா எவ்வளாம் பெரிய தவறு அது கரெக்டா அதே மாதிரி ஓகே இங்க நான்கிற விஷயத்துக்கு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சாஸ்திரம் படிக்காததுனால இதோடைய அறிவு நமக்கு ஏற்படாததுனால உபதேசம் அதோடைய அறிவு ஏற்படாததுனால அல்லது நம்ம ஒண்ணும் அஞ்ஞானத்துல இருப்பதனால் நான்கிற விஷயம் எப்படி அந்த பிரதிபிம்ப சூரியனை சூரியன் நினைச்சுட்டேனோ அந்த மனசு சூக்ஷ்ம சரீரத்துல பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்தை அததான் நான் அப்படின்னு புரிஞ்சுன்றேன் அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லணும்னா நான் அப்படிங்கறது எதை சொல்றோம் விஞ்ஞானமய கோஷா மனோமய கோஷா பிராணமய கோஷா அன்னமய கோஷா இதெல்லாம் சேர்ந்து அகங்காரஹா ஐ எம் த ஃபாதர்
I am the mother, I am the son, I am the maapillai, I am the boss, I am the manager. புரியுதா? எல்லா விதமான ரோல்ஸ் நம்ம அசியூம் பண்றோம். அது நான், அது நான், அது நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் தான் அது, நான் தான் அதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்தை குறிக்கிறது, அல்லது சூக்ஷ்ம சரீர சகித அகம். புரியுதா? சூக்ஷ்ம சரீரத்துல பிரதிபிக்கிறதுனால அந்தந்த ரோலுக்கு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் நான் குறிக்கிறது. அதனால என்ன ஆகிறது? நான் ஒரு நாள் இறந்து போகிறேன், நான் ஒரு நாள் பிறந்தேன், இங்கேருந்து கிளம்பி இன்னொரு ஜென்மாவை போய் அடைகிறேன், இன்னொரு லோகத்தை போய் அடைகிறேன், எனக்கு புண்ணியம், எனக்கு பாபம், கர்மா எனக்கு, கர்ம பலன் எனக்கு, அப்படின்னு அந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்குன்னா, சூக்ஷ்ம சரீரம் லிமிட்டடாக இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் இந்த உடம்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரம் இங்கேருந்து டிராவல் பண்ற கூடிய விஷயம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த லிமிட்டட் விஷயத்த நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். எதனால அப்படின்னா, அஞ்ஞானத்தினால, அத்தியாசத்தினால. அத ஃபர்ஸ்ட் உதாரணம் சொல்றார். கட உதகே அர்க்கபிம்ப, அந்த சட்டியில் ஜலத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த ரெஃப்ளெக்டட் சூரியன் என்ன மூடா விலோக்கிய ரவிம். ஒரு மூடன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, விலோக்கிய அப்படின்னா அந்த பிரதிபிம்பிக்க கூடிய அந்த ரெஃப்ளெக்டடான அந்த சூரியனை தான் சூரியன் தவறாக புரிந்திருப்பான். ரவிம் மன்யதே, இதுதான் சூரியன் நினைச்சுக்கிறான். ததா சிதாபாசா உபாதி சம்ஸ்தம் ஜடஹா அகம் இது மன்யதே. அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம் அல்லது மனசு, இந்த உடம்பாதிகள், அதெல்லாம் உபாதின்னு சொல்றேன். அதுல பிரதிபிம்பிக்க கூடிய சிதாபாசன் அல்லது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அத அந்த அப்படிப்பட்ட அந்த ஜடமான அந்த உபாதிய நான் என்று கருதுவது எவ்வளவு பெரிய தவறு. சொல்ற வருது புரியுறது இல்ல? நம்ம எது நான் 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 இப்ப சொல்லிட்டு இருக்கோமோ, ஐ எம் த சோயின்சோ, ஐ எம் த சோயின்சோ, இது எல்லாமே அகங்காரம். இந்த அகங்காரம் எப்படி வந்தது அப்படின்னா, சைத்தன்யமானது சூக்ஷ்ம சரீரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அகங்காரம் நான் சொல்றது வந்து லிமிட்டட் ஐ ஆம், ஸ்மால் ஐ, ஜீவபாவம், சம்சாரம். அப்படிதான் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சோம், இன்ட்ரோடக்ஷன். அது எப்படி அப்படின்னா, அந்த ரிஃப்ளெக்டட் சூரியனை வந்து அதுதான் சூரியன் அப்படின்னு ஒரு மூடன் எப்படி தவறாக புரிந்து பானோ, அப்படி தவறாக புரிந்து கொண்டவன் எப்படி மூடனோ, அதே போல நான் இந்த உடம்பு மனசு என்று, நான் தான் இந்த உடம்பு மனசு, அல்லது இப்படி சொல்லணும், உடம்பு மனசு தான் நான் என்று கருதுவது அது மூடன், மூட விஷயம், அல்லது அன்இன்டெலிஜென்ட், அறியாமை. அது எதனால ஏற்பட்டது? பிராந்தியா அகம் இது அபிமன்யதே. ஏன் அப்படி கருதுகிறான்னா, பிராந்தி. ஏன் அது அப்படி கருதுகிறான்னா, இது வந்து பிராந்தி அகம் இது மன்யதே, தவறாக குழப்பத்தினால் எது என்று தெரியாம இந்த லிமிட்டட் ஐய நான் கருதுகிறான். இந்த லிமிட்டட் ஐ தான் ஆத்மா. அப்ப என்னாகும்? இந்த ஸ்தூல சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு உட்பட்ட விஷயம் ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளவு பேரு சம்பந்தம், இவ்வளவு பேரு கனெக்டடு, அவ எல்லாத்துக்கும் நான் கன்ஃபைன்டு, அவ எல்லாத்துக்கும் நான் லிமிட்டட், இந்த உலகத்துக்கு நான் லிமிட்டட், ஒரு நாள் இருப்பேன், ஒரு நாள் இல்லாம போயிடுவேன், கரெக்ட். மனசோடைய அடுத்த ஜென்மா ஜென்மா போகிறது, அது எல்லாம் நான் ஆயிடும். அப்புறம் இந்த உடம்பானது நான் சொன்னேன்னா, இது ஒரு நாள் மடியக்கூடிய விஷயம். புரியுறது இல்லையா? அப்போ எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாவற்றுக்கும், உலகத்துக்கு, உற்றார் உறவினத்துக்கு, உடம்புக்கு, மனசுக்கு, எல்லாமே நான் லிமிட்டட் ஆயிடுவேன். அது மூடத்துவம், அது மூடத்தனம்.
அப்ப என்ன புரிஞ்சுக்க சொல்றாருன்னா அடுத்த ஸ்லோகத்துல எப்படி சொல்ல போறாரு அப்படின்னா இங்க பாரு ஒரு அறிவாளி அல்லது நம்ம எல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கோம் இல்லையா கிளாஸ்க்கு வந்தவா எல்லாம் எப்படி சரியான அறிவுடன் எப்படி வந்து அது வந்து வெறும்னா அந்த சட்டியில ஏற்படக்கூடிய அந்த பிம்பம் வந்து வெறும்னா ரிஃப்ளெக்ஷன் தான் ஒரிஜினல் சூரியன் இதுதான்னு சரியான விஷயத்த புரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி இந்த உடம்பு மனசு அதோடைய ஆக்டிவிட்டி அதோடைய விஷயம் வந்து நான் அல்ல இது எல்லாம் எதனால் இயங்கப்படுகிறதோ எதனால் இதெல்லாம் ஒளிர் செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட சுதந்திரமான சாட்சி சைத்தன்யம் ஆத்மா நான் என்று புரிந்து கொள்வனே ஞானி அப்படின்னு இந்த உதாரணத்தை மூலியமா அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்லி எது திரும்பியும் எது ஆத்ம சைத்தன்யம்ங்கிறது சொல்ல போறார் அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்